Bonjour mes amis, comment ça va? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 40th வீடியோ. அதனால வந்து டெஸ்ட் செய்ய போறோம். இப்போ நம்ம 31 ல இருந்து 39 எபிசோட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். 40th எபிசோட் இது இருக்கிறதுனால இது வந்து டெஸ்ட் வந்து நம்ம செய்ய போறோம். இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் வெர்ப்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நீங்க நல்லா வந்து டெர்மினேஷன் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்க. அதனால இப்போ நம்ம டெஸ்ட் வந்து ஒன்னொன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னும் என்னுடைய சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ் லைக் அண்ட் ஷேர். இப்போ இந்த டெஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து 3 பார்ட்ஸா உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒரு பார்ட்லயும் வந்து 5 குவெஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நான் வந்து வெர்ப்ஸ் வந்து இன்ஃபினிட்டிவ்ல கொடுப்பேன், நீங்க வந்து கான்ஜுகேட் பண்ணி அதை வந்து எழுதணும். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு போலாம். ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், ரெகார்டே அப்படின்ற வெர்பை யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் நீங்க எழுதணும். இப்ப நான் குவெஸ்டின் கொடுக்கறேன், நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கனாலும் இருக்கும். நான் வந்து உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக உங்களுக்கு நானே படிச்சும் காட்டுறேன். ஊ டேஷ் Souvent la télé. Vous dash souvent la télé. Regardez. Verb use panni idha neenga ezhudanum. Second question. Danser. Danser endradhu endha verb nu ungalku theriyum. First group. Indha verb use panni dhaan neenga indha answer vandu ezhudanum. Tu dash souvent. Tu dash souvent. இங்க வந்து பிராக்கெட்ல வந்து உங்களுக்கு வெர்ப் வந்து இன்ஃபினிட்டிவ்ல கொடுத்திருக்க danser. தேர்ட் க்வெஸ்டின், parler என்ற வெர்ப கான்ஜுகே பண்ணி எழுதணும். Il dash des entend français. Il dash des entend français. Fourth one, manger என்ற வெர்ப யூஸ் பண்ணி எழுதணும். manger வந்து ஃபர்ஸ்ட் குரூப் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு question. Nous dash de la salade sans huile et sans vinaigre. Nous dash de la salade sans huile et sans vinaigre. Fifth question. Chercher. Cherchez-na to search அப்படின்றது தேடுதல் அப்படின்ற மீனிங். இதை பேஸ் பண்ணி தான் இந்த question. Elle dash the tapis ancien d'Afghanistan. Elle dash the tapis ancien d'Afghanistan. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போகலாம். செகண்ட் பார்ட்டும் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வெர்ப்ஸை வச்சு தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் வெர்ப்ஸ் தான் நம்மளுக்கு 80% ஆஃப் த வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா? அதனால நீங்க வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இந்த டெஸ்ட் பண்றதுக்கு. அதனால செகண்ட் பார்ட்டும் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரூப் பேஸ் பண்ணி தான் க்வெஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம். L'émission que j'ai est intéressante. இங்க வந்து regarder அப்படின்ற வெர்ப யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த ஆன்சர் எழுதணும். L'émission que je dash est intéressante. Regardez infinitive-ல கொடுத்திருக்கிற அதை வந்து நீங்க எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து voyager, இந்த வெர்பும் படிச்சிருக்கோம் இல்லையா? Il dash souvent en avion. Il dash souvent en avion. Voyager-ன்ற வெர்ப வந்து கான்ஜுகே பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் வெர்ப் வந்து travailler. இதுனும் travailler-னா to work, வேலை செய்தல் அப்படிங்கற மீனிங் வரும். அந்த வெர்ப கான்ஜுகே பண்ணி நீங்க எழுதணும். Le professeur qui dash à côté est américain. Le professeur qui dash à côté est américain. இங்க வந்து நம்ம ரெண்டு வெர்ப் வந்து யூஸ் பண்ண போறோம். ஒன்னு வந்து écouter, இன்னொன்னு வந்து jouer அப்படின்றது. jouer நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்டே, écouter வந்து to listen. இந்த ரெண்டு வெர்பியும் நீங்க கான்ஜுகே பண்ணி இதை வந்து ஃபில் அப் பண்ணும். Je dash a musicien qui dash mal. Je dash a musicien qui dash mal. இந்த ரெண்டு வெர்பியும் நீங்க வந்து கான்ஜுகேட் பண்ணி அங்க எழுதுங்க.
இப்போ நெக்ஸ்ட் வேர்பும் வந்து நீங்கள் படிக்காத வேர்பு தான் பொர்த்தே. பொர்த்தேனா டு வேர், போட்டுக்கிறது இல்லையா, உடுத்துதல் சொல்லுவோம் இல்லையா, அதான் பொர்த்தே. அந்த வேர்பை யூஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த சென்டென்ஸ் வந்து எழுதணும். Le pull que vous dash est en coton. Le pull que vous dash est en coton. இப்போ நம்ம தேர்ட் பார்ட் பார்க்கலாம். தேர்ட் பார்ட்ல வந்து நான் எடுத்துட்டு வந்து செகண்ட் குரூப் ஆஃப் வேர்ப்ஸ். இப்போ செகண்ட் குரூப்ஸும் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா, அதனால செகண்ட் குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் தான் இங்கே வந்து நீங்கள் கான்ஜுகே பண்ணி எழுதணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல கொடுத்தா மாதிரியே இங்கே வந்து செகண்ட் குரூப் ஆஃப் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டிவ்ல கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து இதை கான்ஜுகே பண்ணி எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம பார்க்கலாம். ஜே dash bien avant de parler avec mon chef. Réfléchir அப்படின்ற verb வந்து நான் கொடுத்துருக்கிறேன். இதை conjugate பண்ணி நீங்க எழுதுங்க. Je dash bien avant de parler avec mon chef. Next வந்து finir, அந்த verb conjugate பண்ணி நீங்க எழுதணும். Nous dash nos travaux avant les vacances. Nous dash la travaux avant les vacances. Travaux-ன்றது வேலை. எங்க ஒரு வீட்டில் வேலை நடந்துட்டு இருக்குது இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குது, அதை நான் வந்து வக்கான்ஸ்க்கு முன்னாடி முடிச்சுட்டு போறேன் அப்படின்றத வந்து நாங்கள் நூ இங்கே யூஸ் பண்றேன். நாங்கள் முடிச்சுட்டு போறோம் அப்படின்ற மீனிங் தான் இதுக்கு. நெக்ஸ்ட் ஷ்வாசீர் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணி எழுதணும். ஜவியே டேஷ் அண்ட் போங் கோஸ்தியும் ஃபோர் சோம் ஃபீஸ். Xavier dash un bon costume pour son fils. Costume என்றது coat அப்படின்றது மீனிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா grandir, அந்த வேர்பை யூஸ் பண்ணி தான் நீங்க கான்ஜுகேட் பண்ணணும். Il dash comme son père. Il dash comme son père. Grandir இங்க இன்ஃபினிட்டிவ்ல கொடுத்திருக்கிற கான்ஜுகேட் பண்ணி அதை எழுதுங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் remplir அப்படின்ற verb-ஐ யூஸ் பண்ணி நீங்க எழுதணும். Je dash mon verre avec jus d'orange. remplir என்ற verb. Je dash mon verre avec jus d'orange. இப்போ 3 பார்ட்ஸும் வந்து verbs வந்து infinitive-ல கொடுத்திருந்தேன். நீங்க வந்து அதை conjugate பண்ணி எழுதுனீங்க இல்லையா. இப்போ as usual வந்து answers உங்களுக்கு back-ல இருக்கும், நீங்க check பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்டா ஒரு question. சப்பலே அப்படின்ற வேர்பை நம்ம படிச்சோம் இல்லையா. இந்த வேர்பை ஃபுல்லா நீங்க வந்து கான்ஜுகேட் பண்ணி எழுதுங்க. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோனோமினல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கிறோம் இல்லையா. அதனால சப்பலே அப்படின்ற வேர்பை வந்து கான்ஜுகேட் பண்ணி ஃபுல்லா எழுதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் வேர்ப்ஸில், அதனால ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.
இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் வெர்ப்ஸ் வந்து படிச்சிட்டோம் இல்லையா பிரசன்ட் டென்ஸ்ல படிச்சிட்டோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் குரூப் வெர்ப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இருந்து படிக்கலாம் இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும் ஆனா வந்து நீங்க வந்து புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா வந்து ஈஸியா இருக்கும் அதனால நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நீங்க படிக்க போறது தேர்ட் குரூப் வெர்ப்ஸ் பிரசன்ட் டென்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஜோஜோ தாஸ் அதே மாதிரி மறக்காம பிளாகையும் செக் பண்ணுங்க Dream it, wish it, and do it.